இன்று நாம் படிக்க போகும் தலைப்பு தசமம் தசமத்தில் நாம் படிப்பதற்கு பல திறன்கள் இருப்பதனால் இன்று நாம் தசமத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை கூறுகளை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் முதலாவதாக தசம எண்ணை வாசிக்கும் முறை இரண்டாவதாக தசம எண்ணின் இடமதிப்பு மூன்றாவதாக தசம எண்ணின் இலக்க மதிப்பு தொடர்ந்து தசம எண்ணை பிரித்து எழுதுதல் மாணவர்களே இந்த நான்கு கூறுகளைத்தான் இன்றைய காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் முதலாவதாக தசம எண்ணை வாசிக்கும் முறை இங்கு உங்களுக்கு ஒரு தசம எண் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணை நாம் சரியாக வாசிக்க வேண்டும் என்றால் முதலில் தசம புள்ளி இருக்கும் இடத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் தசமத்திற்கு முன்னே கொடுக்கப்பட்டிருக்கும் எண் முழு எண் ஆகும் எனவே அந்த முழு எண்ணின் மதிப்பை நாம் அப்படியே முழுமையாக வாசித்துவிட வேண்டும் தசமத்திற்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்கும் எண்களை தனித்தனியாக ஒவ்வொன்றாக நாம் குறிப்பிட வேண்டும் எனவே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் தசமத்திற்கு முன்னே பதினைந்து தசமத்திற்கு பின்னே மூன்று நான்கு ஐந்து ஆக பதினைந்து தசமம் மூன்று நான்கு ஐந்து சரியா மாணவர்களே இனி நாம் அடுத்த எடுத்துக்காட்டி பார்ப்போம் தசம புள்ளி இருக்கும் இடத்தில் பிரிவை உண்டாக்கிவிட்டோம் தசமத்திற்கு முன்னே இருப்பது முழு எண் எனவே அதனை நாம் மொத்தமாக படித்துவிட வேண்டும் முன்னூற்று இருபத்தி ஏழு தசமத்திற்கு பின் இருக்கும் எண்கள் தசம எண்கள் அவற்றை நாம் தனித்தனியாக குறிப்பிட வேண்டும் ஐந்து மூன்று எனவே நமக்கு கிடைக்கும் பதில் முன்னூற்று இருபத்தி ஏழு தசமம் ஐந்து மூன்று தசம எண்ணை நாம் சரியான முறையில் வாசிக்கின்றோமா என்பதனை ஒவ்வொரு முறையும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது நாம் அடுத்த பகுதியை பார்ப்போம் தசம எண்ணின் இடமதிப்பு முழு எண்ணிற்கு எவ்வாறு இடமதிப்பு உண்டோ அதேபோல் போல் தசம எண்ணிற்கும் இடமதிப்பு உண்டு இப்பொழுது இங்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வழங்கியுள்ளேன் இந்த எண்ணை நாம் முதலில் தசம புள்ளி இருக்கும் இடத்தில் பிரித்து கொள்ள வேண்டும் தசமத்திற்கு முன்னே இருக்கும் எண் முழு எண் ஆகும் தசமத்திற்கு பின்னே இருக்கும் எண் தசம எண் ஆகும் தசமத்திற்கு முன்னே இருப்பது முழு எண் என்பதனால் முழு எண்ணின் இடமதிப்பை நாம் எப்படி குறிப்பிடுவோமோ அவ்வாறு இங்கு எழுதி கொள்ள வேண்டும் முதலாவதாக இருக்கும் எண்ணின் இடமதிப்பு ஒன்று இரண்டாவதாக இருக்கும் எண்ணின் இடமதிப்பு பத்து எனவே தசமத்திற்கு முன்னே நாம் முழு எண்ணிற்கு எப்படி இடமதிப்பு எழுதுவோமோ அப்படியே எழுதி கொள்ள வேண்டும் இப்பொழுது தசமத்திற்கு பின்னே பார்க்கலாம் தசமத்திற்கு பின்னே முதலாவது எண்ணின் இடமதிப்பு பத்தில் ஒன்று இரண்டாவதாக இருக்கும் எண்ணின் இடமதிப்பு நூறில் ஒன்று மூன்றாவதாக இருக்கும் எண்ணின் இடமதிப்பு ஆயிரத்தில் ஒன்று ஒரு தசம இடம் பத்தில் ஒன்று இரண்டாவது தசம இடம் நூறில் ஒன்று மூன்றாவது தசம இடம் ஆயிரத்தில் ஒன்று இதுதான் நாம் தசம எண்ணின் இடமதிப்பை குறிப்பிடும் முறையாகும் சரி மாணவர்களே இனி தொடர்ந்து நாம் தசம எண்ணின் இலக்க மதிப்பை பார்க்கலாம் இப்பொழுது இங்கே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னறி போலவே நாம் இதனை இரண்டு பிரிவுகளாக பிரித்துக்கொள்ள வேண்டும் தசமத்திற்கு முன்னே இருப்பது முழு எண் பகுதி தசமத்திற்கு பின்னே இருப்பது தசம எண் பகுதி ஆக தசமத்திற்கு முன்னே இருப்பது முழு எண் என்பதனால் முழு எண்ணிற்கு நாம் எப்படி இலக்க மதிப்பை கண்டறிவோமோ அதே போல் நாம் முழு எண்ணிற்கான இலக்க மதிப்பை எழுதிவிட வேண்டும் முதலாவதாக இருக்கும் எண் ஒன்றின் இடமதிப்பில் மதிப்பில் இருப்பதனால் அதன் இலக்க மதிப்பு ஐந்து பத்தின் இடமதிப்பில் இருப்பதனால் இதன் இலக்க மதிப்பு முப்பது சரி மாணவர்களே தொடர்ந்து நாம் தசம எண்ணின் இலக்க மதிப்பை பார்க்கலாம் முதலாவதாக இருக்கும் எண் சுளியம் தசமம் ஆறு தசமத்திற்கு முன்னே நாம் சுழியத்தை எழுதி கொள்ள வேண்டும் இது முதலாவது எண் என்பதனால் தசமத்திற்கு பக்கத்தில் ஆறு நாம் எழுதி கொண்டோம் இதனையே நாம் பின்ன வடிவிலும் எழுதி கொள்ளலாம் பத்தில் ஆறு இதன் இட மதிப்பு பத்தில் ஒன்று என்பதனால் நாம் இலக்க மதிப்பில் எழுதும் கீழே பகுதி பத்தாக இருக்கும் தொடர்ந்து இரண்டாவது எண் சுளியம் தசமம் சுழியம் மூன்று இப்பொழுது முழு எண் பகுதியில் சுழியத்தை எழுதி கொண்டோம் இது தசமத்திற்கு பிறகு இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது எனவே இரண்டாவது இடத்தில் நாம் மூன்றை எழுதிக் கொண்டோம் முதலிடத்தில் சுழியத்தை எழுதிவிட்டோம் இரண்டாவது இடத்தில் மூன்றை எழுதிக் கொண்டோம் எனவே நமது பதில் சுழியம் தசமம் சுழியம் மூன்று அல்லது நூறில் மூன்று இந்த எண்ணின் இடமதிப்பு மதிப்பு நூறில் ஒன்று என்பதனால் பின்னத்தில் எழுதும் பொழுது அதன் பகுதி நூறாக இருப்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது எண் சுழியம் தசமம் சுழியம் சுழியம் எட்டு முழு என் இடத்தில் நாம் சுழியத்தை எழுதிவிட வேண்டும் இது மூன்றாவது தசம இடமாக முன்னே இருக்கும் இரண்டு எண்களுக்கு நாம் சுழியத்தை எழுதிவிட்டோம் எனவே சுளியம் தசமம் சுளியம் சுளியம் எட்டு அல்லது பின்ன வடிவில் ஆயிரத்தில் எட்டு இதன் இட மதிப்பு ஆயிரத்தில் ஒன்று என்பதனால் பகுதி ஆயிரமாக இருப்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவே மாணவர்களே இப்பொழுது நாம் பார்த்தோமானால் தசம எண்ணின் இலக்க மதிப்பை நாம் தசம எண் வடிவத்தில் எழுதலாம் அல்லது பின்ன வடிவத்திலும் எழுதலாம் நாம் இதில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நமது விடையை எழுதலாம் தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியை பார்க்கலாம் தசம எண்ணை பிரித்து எழுதுதல் இப்பொழுது இங்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வழங்கப்பட்டுள்ளது எட்டு தசமம் மூன்று நான்கு ஐந்து தசம எண்ணை நாம் பிரித்து எழுதும் பொழுது அதன் இலக்கு மதிப்பிற்கு ஏற்றவாறு நாம் பிரித்து எழுத வேண்டும் முதலாவதாக இருப்பது முழு என்பதனால் முழு எண்ணை எழுதி கொண்டோம் பின்னர் கூட்டல் எழுதி கொண்டு மூன்றின் இலக்க மதிப்பு பத்தில் மூன்று எனவே பத்தில் மூன்று என நாம் எழுதி கொள்ள வேண்டும் அடுத்து நான்கின் இலக்க மதிப்பு நூறில் நான்கு எனவே நூறில் நான்கு கூட்டலில் எழுதிக்கொண்டு இறுதி எண் அதனுடைய இலக்க மதிப்பு ஆயிரத்தில் ஐந்து எனவே ஆயிரத்தில் ஐந்து என்று நாம் எழுதி கொண்டோம் இதுதான் நாம் தசம எண்ணை பிரித்து எழுதும் முறையாகும் மாணவர்களே சரி மாணவர்களே இப்பொழுது நாம் தசம எண்ணை பின்ன வடிவில் பிரித்து எழுதினோம் இந்த எண்ணை நாம் தசம வடிவிலும் எழுதலாம் அதாவது முதலாவதாக இருப்பது முழு எண் எனவே அதனை நாம் முதலில் எழுதிக்கொள்ள வேண்டும் கூட்டலை எழுதிவிட்டு அடுத்த எண்ணின் இலக்க மதிப்பு சுழியம் தசமம் மூன்று தொடர்ந்து கூட்டலை எழுதி கொண்டு தசமம் சுழியம் நான்கு இறுதியாக கூட்டலை எழுதி கொண்டு தசமம் சுழியம் சுழியம் ஐந்து இதுதான் நாம் தசம எண்ணை பிரித்து எழுதும் முறையாகும் மாணவர்களே இதுதான் இன்று நாம் தசம எண்ணின் தெரிந்து கொண்ட சில அடிப்படை கூறுகளாகும் இனி நாம் அடுத்த காணொலியில் தசமத்தை பற்றி மேலும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் அதுவரை நன்றி மாணவர்களே